வெல்கம் டு ஒரு சிட்டிகை சேனல். இது உங்கள் சுவை மொட்டுக்களுக்கான பயணம். இந்த வீடியோல நம்ம தினமும் வீட்டில் வைக்கிற சாதத்தை பத்தி தான் பார்க்க போறோம். இப்போ நான் சொல்கிற மெத்தடில் நீங்கள் வடித்து பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டில் இருக்க கேஸும் வீணாக போகாது. ப்ரெஷர் குக்கரில் ஒரே நிமிஷத்தில் ஈஸியாக சாதம் வடிச்சிடலாம். இனிமேல் சாதம் வைக்கிறதுக்கு ரொம்ப நேரம் காத்திருக்கணும்னு அவசியம் இல்லை, நம்ம சீக்கிரமாகவே சாதம் வடிச்சிடலாம். வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம். நான் 3 லிட்டர் ப்ரெஷர் குக்கர் எடுத்திருக்கேன். நான் 2 பேருக்கு சாதம் வடிக்கிறதுனால 1 டம்ளர் அரிசியை அளந்து போட்டிருக்கேன். இதுவே உங்கள் வீட்டில் நிறைய பேர் இருந்தாங்கன்னா பெரிய குக்கர் யூஸ் பண்ணி இதே மெத்தடில் செய்யலாம். இந்த அரிசியில் தண்ணி ஊற்றி நல்லா 2-3 வாட்டி கழுவி எடுத்துக்கோங்க. இந்த இதில் உங்களுக்கு ஒரு சின்ன டிப் சொல்கிறேன். நான் இங்கே அரிசி ஃபஸ்ட்டு தண்ணி ஊற்றி கழுவும் போது நல்லா வெள்ளையாக வந்துச்சுன்னா அது வந்து புது அரிசின்னு தெரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி கொஞ்சம் மங்கலான கலர் வந்துச்சுன்னா அது பழைய அரிசின்னு தெரிஞ்சுக்கலாம். இப்போ நான் 2-3 வாட்டி நல்லா கழுவி எடுத்து வச்சுட்டேன். இந்த மெத்தடில் சாதம் வடிக்கிறதுக்கு தண்ணி அளந்து ஊற்றணும்னு அவசியம் கிடையாது, தண்ணி கொஞ்சம் நிறையாவே ஊற்றிக்கலாம். நான் இந்த 3 லிட்டர் குக்கரில் கொஞ்சம் 1/4 அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கிறேன். இப்போ இதில் தேவையான உப்பு போட்டுக்கலாம். நான் 1 ஸ்பூன் அளவு உப்பு போட்டுக்கிறேன். உங்களுக்கு உப்பு வேணான்னா உப்பு கூட போடாமல் கூட வச்சுக்கலாம். இப்போ நான் சின்ன குக்கரில் யூஸ் பண்ணிக்கிறனால இப்போ சின்ன அடுப்பில் வச்சு தான் இந்த ப்ராசஸை செய்ய போகிறேன். இப்போ நீங்கள் நிறைய அரிசி போட்டு பெரிய குக்கர் யூஸ் பண்ணிங்கன்னா பெரிய அடுப்பில் வச்சு தான் இந்த மெத்தடை செய்யணும். நான் இப்போ குக்கர் டயர் போட்டு இப்போ இந்த குக்கரை மூடி வச்சுட்டேன். இப்போ நீங்கள் கேஸ் ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க. இதில் விசில் போடக்கூடாது. இப்போ கொஞ்சம் நேரம் நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம், மேலே ஏர் வரும். ஏர் வந்த பிறகு அதுக்கப்புறம் தான் விசில் போடணும். இப்போ பாருங்கள் குக்கர்லேருந்து நல்லா ப்ரெஷர் வெளியில் வந்துட்டுருக்கு. இந்த சமயத்தில் நம்ம விசில் போட்டுடலாம். உங்களுக்கு காமிக்கிறதுக்காக நான் வாட்ச் பக்கத்துலேயே வச்சுருக்கேன். இப்போ நான் இந்த வாட்சில் சுத்திரமுள்ள தான் கணக்கில் எடுக்க போகிறேன். அதில் 7லேருந்து நான் கணக்கில் எடுத்திருக்கேன். இப்போ அந்த முள் சுற்றி திரும்ப 7க்கு வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இப்போ நான் எடுத்துருக்கிறது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் புது அரிசி, அதனால் கரெக்டாக நான் 1 நிமிஷம் அளவுக்கு வைக்கிறேன். இதுவே நீங்கள் கொஞ்சம் பழைய அரிசி யூஸ் பண்ணிங்கன்னா ஒரு 5 செகண்ட் 10 செகண்ட் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வச்சுக்கோங்க. அப்போ சாதம் நல்லா கரெக்டாக வெந்துடும். இந்த மெத்தடை யூஸ் பண்ணி நீங்கள் தினமும் சாதம் வடிச்சிங்கன்னா கேஸ் வந்து சீக்கிரம் வேஸ்ட்டாக போகாது, நிறைய நாளுக்கு வரும். இப்போ நம்ம அந்த முள் வந்து 7க்கு வரப்போகுது. இப்போ 7க்கு வந்ததும் நம்ம கேஸை வந்து ஆஃப் பண்ணிடலாம். இப்போ 7க்கு வந்துச்சு, நான் ஆஃப் பண்ணிட்டேன் கேஸை. இது கொஞ்ச நேரம் ப்ரெஷர் ரிலீஸ் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ப்ரெஷர் போயிடுச்சு. இப்போ நான் வந்து விசில் எடுத்துகிட்டு போகிறேன். விசில் எடுத்து இந்த குக்கர் ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். இப்போ இப்போ பாருங்கள் சாதம் இவ்வளோ நல்லா வெந்து வந்திருக்குன்னு பாருங்கள். இது பார்த்தா வடித்த சாதம் மாதிரியே தான் இருக்கும். இப்போ நீங்கள் ஒரு கரண்டியில் எடுத்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க சாதம் வெந்துருச்சா இல்லையான்னு. சாதம் இப்போ நல்லா வெந்து வந்திருக்கு. இப்போ நம்ம இதை மூடி போட்டு வடித்து எடுத்துடலாம். இப்போ சாதம் வேகாத மாதிரி இருந்துச்சுன்னா திருப்பி நீங்கள் குக்கரை மூடி வச்சுட்டு விசில் போட்டுட்டு 10 செகண்ட் மட்டும் எக்ஸ்ட்ரா வைங்க, சாதம் நல்லா வெந்துடும். சாதத்துலேருந்து தண்ணி வடிகிற வரைக்கும் வெயிட் பண்ணிடலாம். இப்போ இந்த வடிஞ்ச பிறகு உங்களுக்கு எப்படி இருக்குன்னு காமிக்கிறேன். இப்போ பாருங்கள் தண்ணி நல்லா வடிஞ்சு வந்திருக்கு. இந்த மாதிரி வடித்து சாப்பிட்டீங்கன்னா உங்கள் உடம்புக்கு ஹெல்த்தியும் கூட. இப்போ பாருங்கள் சாதம் எவ்வளோ நல்லா வெந்து வந்திருக்குன்னு பாருங்கள். இது நல்லா வடித்த சாதம் மாதிரியே தான் இருக்கும். இது நிறைய நேரத்துக்கும் தாங்கும். இந்த மெத்தட் யூஸ் பண்ணி ப்ரெஷர் குக்கரில் 1 நிமிஷத்தில் சாதம் ஈஸியாக வடிக்கிறத பார்த்தீங்க. இந்த மெத்தடை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி புது ஐடியாஸ் அண்ட் ரெசிபிகளுடன் உங்களை இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்க. நன்றி.